வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருமணமான தம்பதிகள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பிரச்சனை ஒரு வருஷமாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆண்களுக்கு அவங்களுடைய ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இல்லை, அவங்களுடைய செமன் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சிலருக்கு வாட்டரி செமன் இருக்கும். இன்னும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து கவுண்டிங் கரெக்டான அளவு இருக்காது. சிலருக்கு நில், அதாவது ஜீரோ லெவலில் இருக்கும். இன்னும் சிலருக்கு அந்த கரெக்டான அளவு வந்து அவங்களுக்கு இருக்காது. இந்த மூணும் ஆண்கள் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம். பெண்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து கரெக்டாக வருதா, அதாவது சிலருக்கு முறையற்ற மாதவிலக்கு ஏற்படும். வயதுக்கு வந்த பெண்கள் அனைவருக்குமே 28 நாட்களிலிருந்து 35 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி நடைபெறணும். சிலருக்கு அந்த மாதிரி இல்லாமல் 30 நாட்கள் வராமல் 90 நாட்களுக்கு ஒரு முறை, அடுத்த முறை வரும்பொழுது 100 நாட்களுக்கு ஒரு முறை. சிலருக்கு வந்து எப்போதுமே 90 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் எப்போதுமே 90 நாட்களுக்கு ஒரு முறை கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலராக வரும். ஒரு சிலருக்கு 90 நாட்களுக்கு ஒரு முறை முதல்ல வரும், அதுக்கப்புறமா 100 நாட்களுக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் 120 நாட்களுக்கு ஒரு முறை. இந்த மாதிரி வந்தாலும் அதை இரெகுலர் பீரியட் லிஸ்ட்டை தான் சேர்ப்பாங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ண வேண்டியது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கரு வந்து கரெக்டான ஒரு வளர்ச்சி அடைந்த கருவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். மூணாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கரு குழாயில் வந்து அடைப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அதாவது ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ், அதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் அந்த கரு குழாயில் அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ரெமடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சூப்பர் எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்களுடைய ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கரெக்டாக இருக்கும், அவங்களுடைய செமனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு கருப்பையோட உட்புறம் வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்கும். கருப்பை உட்புறத்தில் மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டு கிடையாது, உங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும். அது வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கருவானது அந்த எண்டோமெட்ரியத்தில் புதைந்து தான் உங்களுக்கு வளரும். அதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிலருக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த எண்டோமெட்ரியத்தோட தடிமன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கணும். அந்த அளவு இல்லாமல் அதை விட அதிகமாக விரிஞ்சி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட தடிமன், அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய கரு வந்து தங்காது, அந்த எண்டோமெட்ரியத்தில் வந்து புதஞ்சு உங்களுக்கு வளர முடியாது, கரு சிதைவு மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அதோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரெண்டு ஓவரி இருக்கும், இடது பக்கம் ஒரு ஓவரி, வலது பக்கம் ஒரு ஓவரி. இந்த மாதம் உங்களுக்கு இடது பக்க ஓவரியில் இருந்து உங்களுக்கு எக்கு வெளி வந்தது அப்படின்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு வலது பக்க ஓவரியிலேருந்து வரும். ஸோ ஒரு மாதம் இந்த பக்கம் அப்படின்னா இன்னொரு மாதம் அடுத்த பக்கம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு என்னாகும் அப்படின்னா, ஒரு சைடு அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாகேஜ் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா, நார்மலாகவே 12 மாதமும் வரக்கூடிய அந்த முட்டையானது ஒரு வருஷத்துக்கு 6 தடவை மட்டுமே அவங்களுடைய அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதம் இடது பக்கத்தில் உள்ள அந்த ஓவரிலேருந்து எக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வருது. அப்படி ரிலீஸ் ஆகி வரும்போது ஃபெலோப்பியன் டியூப்பில் போய் தான் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னா, ஸ்பெர்ம் உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திருமணம் ஆனவங்களுக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த எக்கானது நமக்கு வெளியில் வரும், அதுதான் நமக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். திருமணம் ஆனவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கை போய் உங்களுக்கு வந்து அந்த கருப்பை உள்ளே போய் ஃபெலோப்பியன் டியூப்பில் போய் தான் உங்களுக்கு கரு வந்து உருவாகும். அந்த முட்டையும் கருமுட்டையும் ஸ்பெர்மும் இணைந்து தான் உங்களுக்கு ஒரு கரு உங்களுக்கு உருவாகுது. அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் உங்களுக்கு 14 நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி அடைந்து, அதுக்கப்புறமா அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து உங்களுக்கு அந்த கருப்பை யூட்ரஸில் அந்த எண்டோமெட்ரியத்தில் புதிஞ்சி 10 மாதம் அப்படி இல்லைனா 9 மாதங்கள் உங்களுக்கு கரு நன்றாக வளர்ச்சி அடையும். இப்போது அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபுல்லுமே சிலருக்கு அடைப்பு ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து
பாதி மட்டும் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ பாதி அடைப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சமாக உங்களுக்கு இடைவெளி இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் கொஞ்சம் இடைவெளி வழியாக உங்களுக்கு அந்த ஸ்போம் வந்து நீந்தி சென்று உங்களுக்கு கரு உருவாகிரும். ஆனால் அந்த கரு ஒரு 14 நாட்கள் வளர்ந்த பிறகு அந்த கருவானது மறுபடியும் உங்களுக்கு கீழே வரணும். யூட்ரஸில் வந்து அந்த எண்டோமெட்ரியத்தில் புதைய முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கரு குழாயில் வந்து பாதி அடைப்பு இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுடைய அந்த கரு முட்டையானது ஃபெலோப்பியன் டியூப்லேயே நன்றாக வளர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஒன் சைடு டியூப்பை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் சைடு டியூப்பை அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்டு நீங்கள் கன்சீவ் ஆகும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கிற உங்களுக்கு ஸ்போம் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. சிலருக்கு டிஎன்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஎன்சி பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த எண்டோமெட்ரியத்தோட சுவர் அது வந்து உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அந்த அப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கரு தங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் அதிகமாக டிஎன்சி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஒரு 18-19 முடிச்சிருப்பாங்க. சிலர் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அப்படி இல்லைனா லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு பிறகு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அபார்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை அந்த எண்டோமெட்ரியம் சுவர்லேயும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த கருக்குழாய் அடைப்பு இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவான ஒரு ரெமடி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது அந்த ரெமடி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டது இந்த வெள்ளரி விதை. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும். வெள்ளரி விதை அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா தண்ணீரில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை இப்போது நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 150-200 ml வரும். இந்த 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளரி விதை பொடி 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வெறும் வயிற்றில் நீங்கள் தினமும் குடிக்கணும். காலையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்கு உள்ளே நீங்கள் குடிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக குறைந்தது 60 நாட்களில் இருந்து அதிகபட்சமாக 90 நாட்கள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இந்த பிளாக்கேஜ் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உடனடி ரிசல்ட் நம்ம என்றைக்கும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்தா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தீர்வு கிடைக்காது. இது உங்களுக்கு 60 நாளிலிருந்து 90 நாள் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாசிக்காய் வச்சு தான். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் இதனுடைய பவுடர் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த 250 ml தண்ணீர் உங்களுக்கு 200 ml வற்றுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கணும். 1 நாளைக்கு 2 வேளைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி எடுத்துக்கோங்க. 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் இது வந்து நீங்கள் குடிக்கணும். 10 மணிக்கு நீங்கள் தூங்கலாம். அதே மாதிரி காலையில் நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதே நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் வந்து சரியாயிரும். அது மட்டும் இல்லை சிலருக்கு எதனால் அந்த பிளாக்கேஜ் வருது அப்படின்னா பெல்விக்கில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது, அப்படி இல்லை உங்களுக்கு வெஜினால் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக டிஸ்சார்ஜ் ஆகும், அதாவது வெள்ளைப்படுதல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அபார்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வரும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லோ ஸ்பெர்ம் மோட்டிலிட்டிக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு 7 வாட்டரியாக இருக்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பெண்களுக்கு அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இந்த மாதிரி பிரச்சனைக்கு
வெள்ளைப்படுதலுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா மாசிக்காய் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து உங்களுக்கு. நீங்கள் இதை குடிக்கவும் செய்யலாம், அப்புறமா உங்களுடைய வெஜினாவை இதே மாதிரி நல்லா சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டேம்பன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஒரு கிளாஸ் நல்லா வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 200லேருந்து 250 எம்எல் வரைக்கும் உங்களுக்கு வரும். இதில் 200 எம்எல் வெதுவெதுப்பான தண்ணீருக்கு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அமுக்கரா கிழங்கு பொடி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு 4 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் குடிங்க. காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் 42 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. 100% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இது கூட இனிப்புக்காக நீங்கள் எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் இது இப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற மருந்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.